வணக்கம் தலைவர். ஏய், மறுவாதியா வலிய விடுறா. விடலனா உன் நெஞ்சில இருக்க மஞ்சா படுத்துருவேன். ஏண்டா பொட்ட, ஒரு பொம்பளைய மிரட்டி பணத்தை பறிச்சிட்டு வர்ற, உனக்கெல்லாம் எதுக்கு வீராப்பு? என்ன பங்காளி, நம்ம கையில கமால் காட்டுற, இப்ப உனக்கு என்ன வேணும்ன்றா? அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடு. எடுத்ததை திருப்பி கொடுத்து பயக்கம் இல்ல. ஐசி, உன்னை பழக்கப்படுத்துற. பழகிட்டியா? பயக்கம் வந்துருச்சா நாத்த? அப்படி நான் பணத்தை திருப்பி கொடு. ஓடு ஓடு ஓட. எல்லா பணமும் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. நான் வரேன். நில்லுங்க. ஐயோ, ரத்தம் அப்படி ஆறா ஓடுதே. வாங்க, மருந்து போட்டு விடுறேன். வாங்க வாங்க, கை நீட்டுங்க. ஆ, முதல்ல வாயில சிக்கின யானைய மகாவிஷ்ணு வந்து காப்பாத்தின மாதிரி என் அபய குரலை கேட்டு நீங்க என்ன காப்பாத்திங்க. உங்க பேர் என்ன? சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பேரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவா? கிருஷ்ண கிருஷ்ணா. இது என் செல்ல பேரு. உங்க பேரு? சொல்ல வெக்கமா இருக்கு. அவ்வளவு அசிங்கமான பேரா? அடிச்சி. ஓ, அதான் உங்க பேரா? மகாவிஷ்ணு, வேதனையான நேரத்துல கூட வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போவாவது உங்க பேரை சொல்றீங்களா? பொன்னி. உங்க பேரும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க. போக்கிரி விஷ்ணு, மன்னிச்சுக்கோங்க. என்ன யாராவது புகழ்ந்து பேசினா இப்படிதான் உணர்ச்சி வசப்பட்டு கன்னத்துல கொடுப்பேன். ஆமா, நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, அதான் நம்ம தொழில். சண்டை போடுறதா? குத்து சண்டை வீரன். நீங்க அந்த ஆளை துவச்சு எடுக்கும் போதே நினைச்ச நீங்க ஒரு சண்டை கோழியா இருப்பீங்கன்னு. இந்த காயம் ஆறுறதுக்கு குறைஞ்சது 2 வாரமாவது ஆகும். நீங்க தினம் வந்து மருந்து போட்டுட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? எம்எல்ஏ ஜெயக்குடி பங்களா இது? அவனுக்கு ஏதா பங்களா? அத அந்த குடிசையில தான் இருக்கா. குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வாங்க. எங்களால வெள்ளக்காரனை தான் வெளியே அனுப்ப முடிஞ்சது, அவன் பாஷை அனுப்ப முடியல. நீங்க உட்காருங்க. தம்பி யாரு? சார், என் பேர் ராஜேஷ். ஒரு முக்கியமான விஷயமா உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நியாயமான பிரச்சனையா இருந்தா சொல்லு, கண்டிப்பா உதவி செய்யறேன். செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பாவுக்கு அநியாயமா ஜென்ம தண்டனை கொடுத்தாங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. பழைய குப்பை என்ன கலர சொல்றேன். என்ன கிடைக்கும்? உண்மை கிடைக்கும். நன்னாவே பேசுறேன். நான் ஒரு வக்கீல். ரொம்ப நல்லது. எந்த வழக்கிலையும் 2 பக்கம் இருக்கும். நீ ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்க. 2 பக்கம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பக்கம் தானே நியாயம் இருக்க முடியும். அது என் பக்கம் தான் இருக்குன்னு உறுதியா நம்புறேன். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. எங்க அப்பா ஒரே நேரத்துல 2 சிறையில வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. 12 வருஷமா ஜென்ம தண்டனை கைதியா மட்டும் இல்ல, ஒரு மன நோயாளியாவும் மருத்துவமனையில இருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா எல்லா விவரங்களையும் விளக்கமா இந்த மனுல எழுதியிருக்கேன். தயவு செய்து படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுங்க. படிச்சு பாக்குறேன். உன் தோப்பரானுக்கு அநீதி நடந்திருந்தா இந்த பிரச்சனையை சட்டசபையில கிளப்புறேன். அதோட உள்துறை மந்திரியோட கவனத்துக்கும் கொண்டு வரேன். மேடம், காஃபி ஆறி போறதுக்குள்ள குடிச்சிருங்க, அப்புறமா பத்திரிக்கை படிக்கலாம். ராதா, சூடான செய்திய படிப்போம், ஆறி போன காப்பிய குடிப்போம். இது பத்திரிக்காரங்களுடைய பழக்கம். அடடே, உன் ஃப்ரெண்ட் ராஜேஷனுடைய அப்பா தானே காந்திராமன்? ஆமா. அவர் கேஸ பத்தி எம்எல்ஏ ஜெயக்குடி இன்னைக்கு அசம்பிளில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? வாசிக்கிறேன். ஷீலா கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும், காவல்துறையினரின் புலன் விசாரணையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், காந்திராமன் ஒரு நிரபராதி என்றும், நீதியே தண்டிக்கப்பட்டு விட்டதாக தான் சந்தேகப்படுவதாகவும், அரசு தனக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை மறுவிசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜெயக்கொடி வற்புறுத்தினார். அதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கீழ்கண்டவாறு பதிலளித்தார். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்கொடி அவர்கள், இந்த அவையில் எழுப்பிய பிரச்சனையை இந்த அரசு மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து அலசி பார்த்தது. ஷீலாவின் கழுத்தை அறுத்து கொன்றது காந்திராமன் தான் என்ற அசைக்க முடியாத ஆதாரங்களையும், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட சாட்சியங்களையும் தீர விசாரித்த பிறகுதான் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கியிருக்கிறது. எனவே நீதித்துறையின் விதிமுறைகளில் இந்த அரசாங்கம் குறுக்கீடு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இல்லாததால் அவர் கோரிக்கை
நிரந்தரமாக நிராகரிக்கப்படுகிறது என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னார். 12 வருஷத்துக்கு முந்தி புதைக்கப்பட்ட சம்பவம் இப்பயும் தோண்டி பாக்குறாங்க. வருஷத்தை கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு இந்த வழக்கு பத்தி தெரியுமா? அந்த கேஸ்ல முக்கிய சாட்சியே நான் தான். கோர்ட்டுல நான் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் காந்திராமனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஓ, அந்த கொலகார பாவியை பிடிச்சு கொடுத்தது நீங்க தானா? குட், உங்க சேவைக்கு இந்த மகாவிஷ்ணுவின் வாழ்த்துக்கள். அட நீங்க ஒண்ணு, நான் அடையாளம் காட்டினது கொலகார பாவியே இல்ல, ஒரு அப்பாவிய. பாவி, நீ நல்லா இருப்பியா? என்னது அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை கேட்டிருக்குமே. நான் என்ன செய்யறது, சந்தர்ப்ப சூழ்நிலை, போலீஸ் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படின்னா உண்மையான கொலகாரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னு தெரியாது, யாரா இருக்கும்னு தெரியும். மகாவிஷ்ணு, ஷீலா கொலை வழக்குல அன்னைக்கு நான் சொன்ன முதல் தடையம் எது? ஒரு சிகப்பு மோட்டார் பைக். அதுல ஒரு மஞ்சள் கொடி கட்டி இருந்தது, அதை யாரும் பாக்கல, நான் மட்டும் கவனிச்சிட்டேன். இருங்க, என்னங்க, நாட்டுல 1000 கோடி இருக்கு, அதுல 1 கோடியே பாத்துருக்கீங்க, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு? அந்த காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கம் நாடு பூரா ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்த நேரம். ஏழா பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம ரொம்ப பேர் அந்த இயக்கத்துல உறுப்பினரா சேர்ந்தாங்க. அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் வாகனங்கள்ல இந்த மஞ்ச குடியே கட்டிக்குவாங்க. அப்படின்னா அந்த மோட்டார் பைக்கு சொந்தக்காரன் அந்த சங்கத்துல ஒரு அங்கத்தினரா இருந்திருக்கணும் இல்ல? கரெக்ட், அவன் ஒரு விபரீதமான ரசனை உள்ளவன். ஏன் அப்படி சொல்றீங்க? கொலகாரனோட மணி பர்ஸ் தான் ஷீலா வீட்டுல கிடந்தது, அதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். அது ஒரு வினோதமான பர்ஸ். விதவிதமான பர்ஸ் நான் பாத்திருக்கேன், ஆனா இந்த வினோதமான பர்ஸ் நான் பார்த்ததே இல்லையே. சாதாரணமா ஒரு பர்ஸ் எதுல செய்வாங்க? தோல்ல. என்ன தோல்ல செய்வாங்க? ஆட்டு தோல், மாட்டு தோல். அதான் இல்ல, இந்த பர்ஸ் மனுஷன் தோல்ல செய்யப்பட்டது. மனுஷன் தோலா? என்ன பயந்துட்டீங்களா? ஆமாங்க, பாருங்க நெஞ்சு படக்கு படக்கு நடிச்சுக்குது. இப்ப சொல்லுங்க, எந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி பர்ஸ் வச்சிருப்பான்? சந்தேகமே இல்ல, ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி வேலையை செய்வான். ஏன், உடல கூறு போட்டு பாக்குற மருத்துவ கல்லூரி மாணவனா இருக்க கூடாதா? யூ மீன் எ மெடிக்கல் ஸ்டூடண்ட்? ஏ, ஓ மை காட், நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இதுக்கே இப்படி மலைச்சு போயிட்டீங்களே, அடுத்து நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா சிலையா மாறிடுவீங்க. நான் சிலையா மாறதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க. ஏ, மடியில படுத்துக்கோங்க, அப்பதான் கதையை சொல்லுவேன். வேண்டாங்க, வெக்கமா இருக்கு. அப்ப நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, படுத்துக்கறேங்க. இப்ப சொல்லுங்க. செத்து கிடந்த ஷீலா கர்ப்பவதியா இருந்தான்னு பிரேத பரிசோதனையில கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவ 3 மாசம் கர்ப்பிணி. போலீஸ்க்கு தெரியாத இந்த உண்மை உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? அந்த நேரம் நான் தனியார் ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஷீலா எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா, அடிக்கடி வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லி எங்க டாக்டர்கிட்ட மறந்து கேட்டா. மருத்துவ பரிசோதனை பண்ணினோம், அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஷீலா ஒரு கன்னி பொண்ணு, கருவிட்டிருக்காங்கிற உண்மைய தயக்கத்தோட சொன்னோம். அவ அதிர்ச்சி அடையறதுக்கு பதிலா ஆனந்தப்பட்டா. யாருக்காவது சின்ன வீடா போறியான்னு தமாஷா கேட்டா. அதுக்கு மேல எரிஞ்சு விழுந்துட்டா. அப்புறம் 2ஆம் தாரமா போறதுக்கு நான் ஒண்ணு 4ஆம் தர பொண்ணு இல்ல. என்ன கட்டிக்க போறவன் ஒரு அழகான வாலிபன், என்ன தவிர எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பிரம்மச்சாரின்னு பெருமையா சொன்னான். அந்த பிரம்மச்சாரி பேரு என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா.